So my dear students, in today's class, usages of this, that, these, those, here and there for framing sentences. This means idu, that means adu, these na ivaigal, those na avaigal, here na inge, there na ange. So we are going to see few examples to understand it better. ஃபஸ்ட் திஸ்னா என்ன சொல்லியிருக்கோம், இது திஸ் இஸ் மை ஸ்கூல், இது என்னுடைய ஸ்கூல். திஸ் இஸ் அ பேக், இது ஒரு பேக். அடுத்தது திஸ் இஸ் யுவர் பவுச், இது உன்னுடைய பவுச். திஸ் இஸ் ஹர் பென்சில், இது அவளுடைய பென்சில். திஸ் இஸ் அவர் லைப்ரரி, இதுதான் அவங்களோட லைப்ரரி. ஸோ திஸ் வந்து ஆப்ஜெக்ட்ஸ்க்கு சொல்கிறதுக்கு பயன்படுத்துறது, அது இதுன்னு சொல்கிறப்ப பயன்படுத்துறது. நெக்ஸ்ட்டு தட், தட்டுனானது அது, தட் இஸ் அ மேங்கோ ட்ரீ, அது வந்து ஒரு மாங்காய் மரம். தட் இஸ் அன் ஐடென்டிட்டி கார்டு, தட் இஸ் அன் ஐடென்டிட்டி கார்டு, அவன் கையில் வச்சுருக்குது என்ன அது, ஐடி கார்டு. தட் இஸ் யுவர் ஹோம்ஒர்க், அது வந்து உன்னுடைய ஹோம்ஒர்க், நீ தான் செய்யணும். தட் இஸ் யுவர் கிளாஸ் பீரியட், அது வந்து உன்னுடைய கிளாஸ் பீரியட், அதனால் சுற்றிக்கிட்டு தெரியாமல் கிளாஸுக்குள்ளே போகணும். தட் இஸ் அவர் சயின்ஸ் லேப், அங்கே இருக்கே அது வந்து என்னது, சயின்ஸ் லேப். அடுத்தது தீஸ், தீஸ்னா என்னது, இவைகள். எக்ஸாம்பிள்ஸ், தீஸ் ஆர் ஃப்ரூட்ஸ். ஸோ ஃப்ரூட்ஸ், இவைகள் எல்லாமே ஃப்ரூட்ஸ். அடுத்தது தீஸ் ஆர் அனிமல்ஸ், இவங்க எல்லாமே அனிமல்ஸ், மிருகங்கள் எல்லாமே. தீஸ் ஆர் நியூ மெத்தட்ஸ், இவைகள் எல்லாமே புது வகையான மெத்தட். தீஸ் ஆர் வெஜிடபிள்ஸ், இவைகள் எல்லாமே காய்கறிகள். தீஸ் ஆர் ட்ரீஸ், இவைகள் எல்லாமே மரங்கள். ஸோ எல்லாத்துக்கும் ஆப்ஜெக்ட்ஸ்க்கு, உயிரற்ற பொருட்களுக்கு, நான் லிவிங் திங்ஸ்க்கு, இந்த மாதிரி விஷயத்துக்கு பயன்படுத்துறதுக்கு தீஸ், இவைகளை நம்ம பயன்படுத்துகிறோம். அடுத்தது தோஸ்னானது அவைகள், தோஸ் ஆர் ஷாப்ஸ் ஃபார் ரெண்ட், அவங்க அது எல்லாமே வந்து ஷாப்பு, அங்கே வந்து வாடகைக்கு விட போகிறாங்க. தோஸ் ஆர் த நியூ டெக்னிக்ஸ், அவங்க அவைகள் எல்லாமே புது வகையான டெக்னிக் ஆர் தொழில்நுட்பம் வாய்ந்தது. தோஸ் பேர்ட்ஸ் ஆர் ரியலி பியூட்டிஃபுல், அங்கே உள்ள பறவைகள் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது. தோஸ் பிளாட்ஸ் ஆர் ஃபார் சேல், அந்த பிளாட்ஸ் எல்லாமே வந்து விற்பனைக்காக வச்சுருக்காங்க. தோஸ் ஹோட்டல்ஸ் ஆர் ஃபேமஸ் ஹியர், அந்த ஹோட்டல் அத்தனையும் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்ற ஹோட்டல்ஸ் எல்லாமே. அடுத்தது ஹியர், ஹியர்னானது இங்கே, ஹியர் இஸ் யுவர் பைக், இங்கே தான் உன் பைக் இருக்குது. ஹியர் இஸ் யுவர் பைக். ஹியர் இஸ் த கேன்டீன் ஃபார் ஈட்டிங் ஸ்நாக்ஸ், நம்ம வெளியில் போகிறதவில் இங்கே வந்து கேன்டீன் இருக்குது, நம்ம ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். ஹியர் இஸ் அ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் யுவர் டெவலப்மெண்ட், இங்கேவே வந்து உனக்கு அற்புதமான வாய்ப்பு இருக்குது, உன்னுடைய வளர்ச்சிக்கு நீனே முயற்சி பண்ணலாம். ஹியர் யூ டெவலப் டேலண்ட்ஸ், இங்கேயே வந்து நீ உன்னுடைய திறமையை வளர்த்துக்கலாம். ஸோ இங்கேன்றப்ப நம்ம எப்படி அதை பயன்படுத்தலாம் அப்படின்றதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம். அடுத்தது தேர், தேர்னா அங்கே. தேர் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ஆல், அங்கே வந்து ஒரு சந்தர்ப்பம் எல்லாத்துக்கும் இருக்குது. நெக்ஸ்ட், தேர் இஸ் அ சேலஞ்ச் ஃபார் எவ்ரி ஒன், ஒவ்வொருத்தருக்குமே சவால்கள் வந்து கண்டிப்பாக காத்திருக்கு, அதுக்கு இருக்குது, அது ஒன்றும் தவிர்க்க முடியாது. தேர்ட், தேர் இஸ் அ டைம் ஃபார் எவ்ரி திங், எல்லாத்துக்குமே அதற்குன்னு ஒரு நேரம் இருக்குது. தேர் இஸ் அ வே டு லேர்ன் த சப்ஜெக்ட், ஒவ்வொன்றுமே எப்படி கற்றுக்கணும் அப்படின்ற முறை இருக்குது. தேர் இஸ் அ மெத்தட் டு சால்வ் த ப்ராப்ளம்,
இந்த மெத்தடில் தான் இந்த பிரச்சனையை சமாளிக்கணும் அப்படின்ற முறை இருக்குது. இது எல்லாமே தேரீஸ்ன்றப்ப எல்லாம் சிங்குலர், ஒருமையில் நம்ம எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தோம். அடுத்தது ப்ளூரல், பன்மையில் எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, தேர் ஆர் 8 சப்ஜெக்ட்ஸ் கிளாஸஸ் எவ்ரிடே ஃபார் மீ. ஒவ்வொரு நாளும் எனக்கு 8 சப்ஜெக்ட் கிளாஸ் இருக்கு. தேர் ஆர் 2 செட்ஸ் ஆஃப் யூனிஃபார்ம் கிவன் டு எவ்ரி ஸ்டூடெண்ட். 2 செட் ஆஃப் யூனிஃபார்ம் வந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. தேர் ஆர் மெனி டேலண்ட்ஸ் ஹிடன் இன் எவ்ரி ஒன். பன்முகத்திறமைகள் எல்லாமே ஒவ்வொருத்தையும் மறைஞ்சிருக்கு. தேர் ஆர் ஃபியூ டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ் அவைலபிள் இன் திஸ் பிளேஸ். ஸோ டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ் வந்து இங்கே ஒன்று அங்கே ஒன்றுமா நிறையா இருக்குது. அடுத்தது தேர் ஆர் 2 மொபைல் ஃபோன்ஸ் யூஸ்டு பை அஸ். ஸோ ரெண்டு வகையான மொபைல் ஃபோன் வந்து எங்களால் பயன்படுத்தப்படுது. ஸோ இப்போ சொன்ன எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே திஸ் தேட் தீஸ் தோஸ் ஹியர் தேர் அதிலே தேர் இஸ் தேர் ஆர். இந்த வாக்கியங்களை எப்படி அமைக்கிறது அப்படின்றத நம்ம எக்ஸாம்பிள்ஸாக பார்த்தோம். ஸோ அதை நம்ம டைம் இருக்கப்போ நம்மளும் திஸ்னான் அது இது, தட்டுனா அது, தீஸ்னா இவைகள், தோஸ்னா அவைகள், ஹியர்னா இங்கே, தேர்னா அங்கே, தேர் இஸ் அப்படின்னா சிங்குலர், தேர் ஆர் அப்படின்றது ப்ளூரல். ஸோ இதை எப்படிலாம் நம்ம சென்டென்சஸ்ஸாக நம்ம கொண்டு வந்து முயற்சி பண்ணி எழுதணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி சென்டென்ஸ் ஃபார்மேஷன் இஸ் அ ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி, செகண்ட் ரைட்டிங் இட் வித்தவுட் எனி கிராமட்டிக்கல் மிஸ்டேக், தேர்ட் தேர் ஷுட் பி அ சென்ஸ் இன் எக்ஸ்பிளைனிங் த சென்டென்சஸ். ஸோ இந்த வாக்கிய அமைப்பும் கிராமர் பார்ட்டும் அதில் ஒரு மீனிங் வந்து நம்ம கொண்டு வந்து கரெக்டாக ஃப்ரேம் பண்ணால் தான் இந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் வந்து கரெக்டாக இருக்கும். இதில் கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் எல்லாமே ஃபஸ்ட்டு திஸ்ஸு தட்டு தீஸு தோஸ் ஹியர் தேர், அப்புறம் ஈஸ் ஆர் ஆர், அதுக்கப்புறம் என்ன சொல்ல வரமோ அந்த விஷயத்தை சொல்லி சென்டென்ஸை வந்து ஃபுல் ஸ்டாப் கரெக்டாக வைக்கணும். அதனால் அதை கோத்ரூ பண்ணுங்கள். எக்ஸாம் டயத்தில் இதே மெத்தடில் தான் ஸோ வில் பி ஆஸ்கிங் த குவஸ்டின்ஸ் ஃபார் யூ. இதை கரெக்டாக புரிஞ்சிட்டு வாக்கிய அமைப்பை நம்ம மெத்தடை வந்து கரெக்டாக ஃப்ரேம் பண்ணி கொண்டு வரணும், ஓகேவா? அதனால் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அந்த சென்டென்சஸோட வர்போ ஏதோ தெரியல அப்படின்னா மீனிங்ஸ் வந்து கரெக்டாக கொடுக்கணும், அது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அர்த்தம் தெரிஞ்சால் தான் நம்ம வாக்கியங்கள் எழுத முடியும். அது மாதிரி ஒருமையாக பன்மையான்னு தெரிஞ்சு நம்ம அதை கரெக்டாக ஃப்ரேம் பண்ண பழகணும். உங்களுக்கு டைம் நிறையா இருக்கிறதுனால இந்த எக்ஸாம்பிள்ஸை முன்னாடியே செஞ்சு பார்க்கணும். இது எப்படி நம்ம எழுதுறது, இப்போ திஸ்ஸா அதை வச்சு எப்படி எழுதுறது, தட்டுனா எப்படி, தீஸ்னா எப்படி, தோஸ் அப்படின்னா எப்படி, ஹியர் தேர் அப்படின்றத நம்ம ஒர்க் அவுட் பண்ணால் தான் அந்த எக்ஸாம்ஸை வந்து அட்டன் பண்ணுறப்ப நம்மளால் கரெக்டாக செய்ய முடியும். அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் டூ யுவர் பார்ட் வெல், கோ த்ரூ த லெசன்ஸ் ப்ராப்பர்லி அண்ட் ட்ரை யுவர் ஓன் மெத்தட், ஓகே? ஆல் த பெஸ்ட் ஃபார் யூ. தேங்க்யூ.